திருத்தம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதகே, ஹர ஹர மகாதேவா. என்னானுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்னை அகிலாண்ட நாயகி அம்மையுடன் நம்ம ஆணைக்காண்டலார் திருவிடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் நமது அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு சோமவார தினமான இன்றைய தினம் 1008 சங்குகள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று முடிந்தது. இந்த சங்காபிஷேகத்தினுடைய மகிமையை பற்றி நாம் சற்று அறிந்து கொள்வது நமக்கு வாழ்விலே எல்லா நன்மையும் பயக்கும் என கருதி, இந்த சங்கு என்று சொல்லப்படுவது ஐஸ்வர்யம், மகாலட்சுமி அதில் குடிகொண்டிருக்கிறாள், அறிவு, ஞானம், வீரம், புகழ், செல்வம் இவையெல் அனைத்தையும் ஈட்டித்தரக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த சங்கு. இந்த சங்கிலே ஜலத்தை, அதாவது நீரினை, தூய நீரினை அதிலே பிடித்து அதற்குண்டான பூஜைகளை எல்லாம் செய்து மலரிட்டு வழிபட்டு சிவனாருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது சிவனார் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார் என்பது பொருள். இதற்கு சான்று தர வேண்டும் அல்லவா? அதற்கு என்ன சான்று என்றால், திருநாவுக்கரசு தேவநாயனார் அருளி செய்த திருப்பதிகத்திலே சங்குகளை பற்றி சில வாக்குகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு ஊர் என்று சொல்ல சொன்னால், அதில் சிவாலயம் இருக்க வேண்டும், எதெல்லாம் இருக்க வேண்டும், சங்கநாதம் ஒலிக்க வேண்டும். அந்த பாடலை பார்ப்போம். திருக்கோவில் இல்லாத திருவிலூரும், திருவெண்ணூறு அணியாத திருவிலூரும், பருக்கோடி பத்திமையால் பாடாவூரும், பாங்கினொடு தளிகளில்லாவூரும், விருப்பொடு வெண் சங்கமூதாவூரும், வெண்கொடியும் விதானமும் இல்லாவூரும், அறுப்பொடு மலர் பறித்திட்டு உண்ணாவூரும், அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடேயே. ஒரு ஊர் என்று சொல்லப்போனால் திருக்கோவில் இருக்க வேண்டும், திருவெண்ணீர் அணிந்த தொண்டர்கள் இருக்க வேண்டும், பத்திமையால் பாடுகின்ற தொண்டர்கள் இருக்க வேண்டும். இப்படி சங்கம், சங்கநாதம் ஊதக்கூடிய ஒரு ஊராக இருக்க வேண்டும், வெண் சங்கம் ஊதக்கூடிய ஊராக இருக்க வேண்டும், பாங்கினோடு பல தளிகள் இருக்க வேண்டும், வெண்கொடியும் விதானமும் இருக்க வேண்டும். இப்படிதான் ஒரு ஊர் அறியப்படுகின்றது. எனவே சங்கம், அதாவது வெண் சங்கிலே நீரை பிடித்து இறைவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அதை பார்ப்பவர்களுக்கும் அதை செய்பவர்களுக்கும் ஞானம், அறிவு, புகழ், ஐஸ்வர்யம், வீரம், இப்படி அனைத்து செல்வங்களும் நலங்களும் வளங்களும் அவர்களை வந்து சேர்கின்றது. சங்குகளிலே பல வகைகள் உண்டு. வெண் சங்கு, வளம்பூரி சங்கு, சலஞ்சலம் சங்கு, இப்படி பலவிதமான சங்கு இருக்கின்றது. 1000 வளம்பூரி சங்கு, 1 சலஞ்சலம். இதற்கு ஒரு பாடல் இருக்கின்றது. நலம் பெரியன சுரும்பார்ந்தன நம்கோனிடம் அறிந்தோம், சலம்பூரி சலஞ்சலம் மனம் உணர்ந்து, நலம் பெரியன சுரும்பார்ந்தன நம்கோனிடம் அறிந்தோம், கலம் பெரியன சாரும் கடல் கரை பொருதிழி கங்கை, சலம்புரி சடைமுடி வலம்புரி சலஞ்சலம் மனம் உணர்ந்து, இருங்கடல் அணைகரையிடம் வலம்புறமே என்பது சுந்தரருடைய தேவாரம். வலம்புரி சலஞ்சலம் மனம் உணர்ந்து, இருங்கடல் அணைகரையிடம் வலம்புறமே, கருங்கட களிற்றுரி கடவுளது இடம் கையல் நெருங்கிய நெடும்பெண்ணை அடும்பொடு விரவிய மருங்கொடு, வலம்புரி சலஞ்சலம் மனம் உணர்ந்து, இருங்கடல் அணைகரையிடம் வலம்புறமே. இது வளம்புரம் தேவாரம். நலம் பெரியன சுரும்பார்ந்தன நம்கோனிடம் அறிந்தோம், களம் பெரியன சாரும் கடல் கரை பொருதிழி கங்கை, சலம்புரி வலம்புரி சலஞ்சலம் மனம் உணர்ந்து, களம் பெரியன இடம் திருமறைக்காடே என்பது திருமறைக்காடு தேவாரம். எனவே சங்குகளிலே நீரை பிடித்து சிவனுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலமாக சிவனாருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு அதை பார்ப்பவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் நலங்களையும் வளங்களையும் ஐஸ்வர்யத்தையும் வீரத்தையும் புகழையும் அறிவையும்
அஞ்ஞானத்தையும் நம்மிடமிருந்து நீக்கி இத்தனை செல்வங்களையும் அறிவையும் ஞானத்தையும் புகழையும் நமக்கு வழங்கி கொடுக்கின்றது என்று சொல்லி இந்த கார்த்திகை சோமவாரத்திலே சிவனுக்கு நடைபெறுகின்ற சங்காபிஷேகத்தினை பார்ப்போம் இறைவனுடைய அருளை பெறுவோம் ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் Thank you.
மாநிலம் புலிசுடி வரி குடல் அறிதல் நெருங்கிய நெடும் பெருமை அடும்பொழுது உலகிய மறுபொழுது வளர்ந்து